வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னாங்குனி இந்த மாதிரி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வந்து இன்றைக்கி வந்து சென்னாங்குனி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு லைட்டாக வெத வெதப்பான தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா இப்படி அலசிக்கலாம். அதில் மண் ஏதாவது இருந்ததுன்னா கீழே அடியில் போயிடும். இந்த மாதிரி லாஸ்ட்டு லைட்டாக மண் இருக்குது பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை அதில் வச்சாச்சு. எண்ணெய் ஒரு நான் ஒரு 2-3 டீஸ்பூன் விட்றேன். எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் சிறுஞ்சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் வந்து நான் பொடிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. நான் வந்து 1 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா, நான் குழம்பு பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா வடை போட்டோம். இப்போ வந்து மசாலா வடை நல்லா போயிட்டு, இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் நல்லா போகட்டும், எண்ணெய் திரும்பி வரட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் திரும்பி இருந்துருக்கு.
இப்போ வந்து நம்ம சென்னாவை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோவாக ஸ்டவ் ஸ்லோவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிருக்கோம். இந்த 5 நிமிஷம் ஆகிட்டு நல்லா மசாலா அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க, நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இது நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்தையும் கொண்டு சாப்பிட்லாங்க. வாசனை கம கமன்னு வருது, நல்லா இருக்குங்க, சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.